ஹோண்டா ஹைனஸோட பிபிஎஃப் ப்ராசஸ் வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு நிறைய ஹோண்டா ஹைனஸ் ஓனர்ஸ் எல்லாம் கேட்டிருந்தாங்க. நம்ம ப்ரீவியஸாக வந்து ஒரு ஷூட் பண்ணியிருந்தோம், அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த வீடியோஸ் எல்லாம் கரெக்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமேல எங்களுக்கு டைம் கிடைக்கல. அண்டு நம்மக்கிட்ட பண்ணிட்டு போன ஓனர்ஸ்லாம் நிறைய பேர்கிட்ட ரெஃபர் பண்ணும்போதும் அவங்களும் ஏதாவது வீடியோ இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னனால எல்லாருமே ரிக்வஸ்ட் பண்ணதை கேட்டு அகைன் நமக்கு இப்போ டைம் கிடைச்ச உடனே ஒரு வீடியோ ஷூட் பண்ணியாச்சு. ஸோ புதுசாக நம்மளோட சேனல் பார்க்குறவங்களுக்கு இதோட ப்ராசஸ்லாம் என்ன அப்படின்றது தெரியாது. ஸோ அவங்களுக்கு எல்லாமே டீட்டெயில்டாக சொல்கிறேன். அண்ட் புதுசாக வந்திருக்கிறவங்களுக்கும் எல்லாருக்குமே நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸாக நீங்கள் நம்மளோட மீட்டியர் வீடியோஸ் பார்த்துருந்தீங்கனாலே தெரியும், சேம் அதுக்கு என்ன பண்ணியிருக்கோமோ அதே ப்ராசஸ் தான் நம்ம பண்ணுவோம். இருந்தாலும் நான் என்னென்ன பண்ணுறோம் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ எந்த ஒரு வண்டி வந்திருந்தாலும் அது ஃபஸ்ட்டு வந்து நம்ம டீக்ரீஸிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரெஷர் வாஷர், அதுக்கப்புறம் ஃபோம் வாஷ், இதெல்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறமேல ஏர் ப்ளோ ட்ரீட்மெண்ட் பண்ணி மைக்ரோ ஃபைபர் கிளாத்தை வச்சு நல்லா ஒய்ப் பண்ணிடுவோம். அதுக்கப்புறமேல வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெயிண்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ், அந்த ஹேசினஸ், கலர் கண்டாமினேஷன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கிளேபார் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறமேல மிஷின் மூலயமா பாலிஷ் பண்ணி அந்த கலரை வந்து என்ஹான்ஸ் பண்ணிடுவோம். என்ஹான்ஸ் பண்ணதுக்கப்புறமேல தான் இந்த பிபிஎஃப் ட்ரீட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். பிபிஎஃப் இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்டிக் சொல்யூஷன் அண்ட் ஸ்லிப் சொல்யூஷன் சொல்லிட்டு வாட்டர் பேஸ்டு கெமிக்கல் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். அது இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம டிஸ்டில்டு வாட்டர் தான் வந்து யூஸ் பண்ணுறது, அது காருக்காக இருந்தாலும் சரி பைக்குக்காக இருந்தாலும் சரி. இந்த வண்டியில் நம்ம எங்கெங்கெல்லாம் ஒட்டலாம் அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம். ஹோண்டா ஹைனஸை பொறுத்த வரைக்கும் டேங்க், சைடு ஷீல்டு, அதுக்கப்புறமேல் ஃப்ரண்ட்டு மட்கார்டையும் நம்ம வந்து ஒட்டி கொடுக்குறோம். ஃப்ரண்ட் மட்கார்டு வந்து குரோமில் தானே வருது, இதுக்கு எதுக்கு நம்ம பிபிஎஃப் ஒட்டணும் நிறைய பேர் கேட்கலாம். ஸ்டோன் சிப்பிங்கோ இல்லை ஏதாவது ரொம்ப இடிச்சிட்டாங்க அப்படின்னா இது டேமேஜஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ பெயிண்டட் ஏரியானா கூட நம்ம பாலிஷ் பண்ணி அதை ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். பட் இது குரோம் மெட்டீரியல் அப்படின்றனால இது வந்து ஏதாவது டேமேஜஸ் ஆச்சு அப்படின்னா இதை ரெக்கவர் பண்ணுறது கஷ்டம். அதனால நம்ம வந்து ஃப்ரண்ட் மட்கார்டுக்குமே வந்து பிபிஎஃப் வந்து பண்ணி கொடுக்குறோம். நிறைய பேர் வந்து கேட்பாங்க குரோம் பார்ட்ஸு, அதாவது ஐ மீன் இந்த மாதிரி மட்கார்டு டேங்க்லாம் குரோமில் வந்திருக்கு அப்படின்னா அதுக்கெலாம் வந்து பிபிஎஃப் பண்ணலாமா பண்ண முடியாதா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இந்த மாதிரி குரோம் மெட்டீரியலாக இருந்தாலும் அதில் வந்து பிபிஎஃப் பண்ணலாம். டேங்க் சைட் ஷீல்டுக்கு இந்த மாதிரி ஆல்ரெடி நாங்கள் வந்து இன்டர்செப்டாருக்கு பண்ணியிருக்கோம், அந்த வீடியோ எங்களால் எடுக்க முடியல. பட் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் குரோம் பார்ட்ஸ்லேயுமே நம்ம வந்து பிபிஎஃப் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்கோம். ஸோ ஓவரால் பார்க்கும்போது இதில் வந்து டேங்க், சைட் ஷீல்டு, ஃப்ரண்ட் மட்கார்டு அண்ட் ஸ்பீடோமீட்டர் இது எல்லாத்துலேயுமே வந்து நம்ம பிபிஎஃப் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஆஃப்டர் பிபிஎஃப்க்கு அப்புறமேல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வண்டியில் நம்ம வந்து பிளாக் ஏரியாஸ்க்கெலாம் வந்து பிளாக் பாலிஷ் போட்டுட்டு ட்ரிம் சர்ஃபேஸ்க்கு ட்ரிம் பாலிஷ் பண்ணிடுவோம். அண்ட் குரோம்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா குரோம் பாலிஷ் வந்து போடுவோம். ஆல்ரெடி நம்ம குரோம் மெட்டீரியலை எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்ற வீடியோ போட்டிருப்போம். சேம் இந்த ஹைனஸ் இருக்குது அப்படின்னாலும் அதில் குரோம் சர்ஃபேஸை வந்து நான் இந்த வீடியோவில் காட்டுற இந்த ப்ராடக்டை வச்சு நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணலாம். இது பண்ணுறனால உங்களோட வண்டியில் ரஸ்ட்டு அந்த குரோமோட இது வந்து அப்பீலிங் நல்லாவும் இருக்கும், ஃபங்கஸ்லாம் வராமல் இருக்கும். பிகாஸ் வந்து ஒரு சில பார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா குரோம் பிளேட்டட் பிளாஸ்டிக்ஸ் இருக்குது, அதெல்லாம் வந்து ஃபங்கஸ் ஆச்சு அப்படின்னா ஒரு மாதிரி புள்ளி புள்ளியாக வந்துடும். இந்த குரோம் பாலிஷ் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுறனால அந்த பார்ட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் நல்லாவே வச்சு மெயின்டைன் பண்ணலாம். Thank you.
இந்த ப்ராடக்ட்டோட டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க அந்த டிஸ்கிரிப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்கிக்கலாம். இது ரொம்பவே நல்ல ப்ராடக்ட். இந்த ஹோண்டா ஹைனஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மேடிகோன்னு சொல்கிற யூஎஸ் பேஸ்டு ப்ராடக்ட் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 5 இயர் அண்ட் 7 இயர் வாரண்டி ஃபிலிம்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நிறைய ஹோண்டா ஹைனஸ் ஓனர்லாம் கால் பண்ணி கேட்டது டேங்க் வந்து சிங்கிள் லேயரில் ஒட்டுவீங்களா அப்படின்ட்டு. சான்ஸே கிடையாது, பிகாஸ் இது மீட்டியர் டேங்க் விட ரொம்பவே காம்ப்ளிகேட்டடான டேங்க்கு. ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம எல்லா வண்டி டேங்க்குக்கு ஒட்டுற மாதிரியுமே வந்து 3 லேயராக தான் ஒட்டுவோம். ஸோ ஒரு சில வண்டிக்கு வந்து பாசிபிள் சிங்கிள் லேயரில் ஒட்டுறது, பட் இந்த வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் லேயர் அட்வைசபிள் கிடையாது, ரொம்பவே காம்ப்ளிகேட்டட். அப்படி பிபிஎஃப் சிங்கிள் லேயரில் ஒட்டுறாங்கன்னா அதில் நிறைய வந்து ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்றது நான் நிறைய வீடியோஸில் வந்து சொல்லியிருக்கேன். இந்த வண்டியில் வந்து 3 லேயராக தான் ஒட்ட முடியும். இந்த இடத்துல நான் அதை வந்து கிளாரிஃபை பண்ணணும்னு நான் விரும்பினேன். நம்ம கிட்ட எல்லா கஸ்டமரும் கேட்குற ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா பைக்குமே பாலிஷ் பண்ணுவீங்களா, இதெல்லாம் வாட்டர் வாஷ்லாம் பண்ணிட்டு பண்ணுவீங்களான்றது. ஸோ பிபிஎஃப் இந்த ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ப்ரிப்பரேஷன் நல்லா பண்ணிட்டு தான் வந்து ஓட்டணும். அது நாங்கள் பைக்காக இருந்தாலும் சரி காராக இருந்தாலும் சரி எல்லா வண்டிக்குமே நம்ம பண்ணுறோம். நிறைய பேர் இந்த வீடியோஸ் பார்த்துருந்தாலும் அதை ஃபோன் பண்ணி வந்து கேட்குறீங்க, அதை இந்த இடத்துல நான் வந்து பதிவு பண்ணிக்கணும் அப்படின்றத நான் நினச்சேன், அதான் நான் வந்து சொல்கிறேன். அண்டு இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து பதிவிடலாம். அண்ட் மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் சதீஷ் ஃப்ரம் த பிளிங் டீடெயிலிங் ஸ்டுடியோ. அண்ட் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.